நடுசன்ற டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு செலிபிரிட்டி நம்ம சந்திக்க போறோம். அந்த செலிபிரிட்டி யாருன்னா கிட்டத்தட்ட ராம் படத்துலேருந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப 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 மக்கள் மனசுல இடம் பிடிச்ச ஒரு பர்சன் தான் நம்ம டக்ளஸ் தான். அட வேற யார் இல்லைங்க, நம்ம கஞ்சா கருப்பன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு, வாங்க பார்க்கலாம். கண்ணே கலா, உன் இதயத்தின் உருளா துதுக்குதோ தாமரைப்பூ அப்படின்னு மூதேவி முகரை முஞ்சிப்பாரு. செருப்பு பிஞ்சு அப்படின்னு அடிச்சு அதோட பேசுறதே இல்லை. நானானிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டா. உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டா. டீ கடையை பத்த வச்சம்மா, பாலை ஓட்டினம்மா, கிளாஸை கழுவுனம்மா, கடையை முடிச்சம்மா, ஒரு கோட்டை அடிச்சம்மான்னு பேசாமல் இருந்துடணும். நம்ம எடப்பாடியா முதல்வர், துணை முதல்வர் ஓபிஎஸ் ஐயா இரட்டைக்குள்ள துப்பாக்கி மாதிரி செஞ்சு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கமலஹாசன் ஐயாவுடைய கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்தியன் டூ அவர் மாதிரி வயசான ஆளா, இன்னொரு இளம் கமலஹாசன் மாதிரி கொள்கையை வந்து கடைபிடிக்கணும்னா வந்து இன்னைக்கு மூணு வேளை சாப்பாடு ஒரு மனிதனுக்கு. இந்த பிக் பாஸ்ல ஒரு கலை கலக்கினீங்க எப்படின்னு, எவனும் நிக்கு எட்டுக்கு வந்ததும் நிக்கு, இங்கிட்ட அழுகதும் நிக்கி, இங்கிட்ட அழுகி போனதும் நிக்கி. செய்ததுக்குள்ள அவார்டு வந்து சினேகனுக்கு தான் கிடச்சிருக்கணும், அவர் கிடைக்காம பாவம். அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பொது நக்கு எங்கெங்கே போகிறோமோ அந்த நக்கில் ஃபுல்லாக முகக்கவசம் மாட்டிட்டு போனால் ஒரு அடி கேப்பில் ரெண்டு போனீங்கன்னா அது ரொம்ப நல்லது. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் 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 வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நம்ம நடுசன்ற டிவி மக்கள் எல்லாம் உங்களை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களோட சொல்லி ஆரம்பிங்கண்ணா. நடு சானலுக்கு வந்து என்னுடைய மனமான நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி வணக்கம். நல்ல தமிழ் பற்றோடு ஆரம்பிப்போம். கண்டிப்பாக. ரெண்டாவது, மினுக்கவும் போகக்கூடாது, கடைசியிலையும் வரக்கூடாது. நடு நடுவாப்பில் நிற்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயங்களை கற்றுக்கலாம். அதே நடுசன்ற டிவிக்கு அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா இப்போ அந்த லாக்டவுன் டைம்லலாம் என்ன பண்ணீங்கண்ணே, புரட்சிகரமாக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? லாக்டவுன் மேட்டரில் வந்து நிறையா பேர்களுக்கு சாப்பாடுகள் ஹெல்ப் பண்ணி அது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறையா பிள்ளைகளுக்கு பஸ்ஸுகள் போக முடியாததுனால அங்கங்கே பஸ்களை ஏற்பாடு பண்ணி அனுப்பி விட்ருக்கோம். இதுக்கு மத்தியில் வந்து முக்கியமாக கவர்மெண்ட் சொன்னதுலேருந்து முகக்கவசம், அதே மாதிரி திரையரங்கியாக இருக்கட்டும், ஒரு ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், பொது நக்கு எங்கெங்கே போகிறோமோ அந்த நக்கில் ஃபுல்லாக முகக்கவசம் மாட்டிட்டு போனால் ஒரு அடி கேப்பில் ரெண்டு போனீங்கன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மேல அந்த யாதி வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க, நம்மளும் அவங்களுக்கு சேர்ந்து உடவடிக்கணும். இதில் பாவம் காவல்துறை நண்பர்கள் வந்து ரொம்ப பாவம் சிரமப்பட்டு போயிட்டாங்க. அவங்க தான் இந்த முகக்கவசம் போடுறவங்களை கேள்வியும் கேட்க முடியல, போடாமல் உள்ளவங்களை கேள்வியும் கேட்க முடியலை. இப்படி ஒரு பல இதில் கஷ்டப்படுறது காவல்துறை. அவங்களுக்கு இந்த டயத்தில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த லாக்டவுன் டைமில் எல்லாரும் ஏதோ ஒன்று விசித்திரமாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா யாருக்குமே வேலை இல்லை. அந்த நேரத்தில் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன புதுசாக வித்தியாசமாக ஏதாவது சமையல் கற்றுக்கிட்டீங்களா, இல்லை வீட்டெல்லாம் நான் தான் சுத்தப்படுத்தினேன்ற ஏதாவது ஒன்று புதுசாக நீங்கள் என்ன பண்ணீங்க? எனக்கு காலையில் எந்திரிச்சிட்டாலே நான் எந்த சென்னையாக இருக்கட்டும், அதே மாதிரி இங்கே ஊராக இருக்கட்டும், காலையில் 4 மணிக்கு தான் எந்திரிச்சிடுவேன். 4 மணிக்கு எந்திரிச்சு ஏதாச்சும் வேலை செய்யணும். வேலை செய்யணுன்னா வீட்டை கூட்டணும், வாசலை கூட்டணும், தண்ணி துடிக்கணும், கோலம் போடணும், எதையாச்சும் ஒன்று பண்ணணும். அதே மாதிரி பாத்ரூம் சுத்தம் இருக்கோ இல்லையோ அது பிணாயில் ஊற்றி ஒரு தேய் தேய்ச்சி கழுவி விட்டு இது ஒன்று. இப்போ அதே மாதிரி ட்ரெஸ்ஸுகள் என்னுடைய துணிமணிகள் நிறையா இருந்துச்சுன்னா வாஷிங் மிஷினில் போட்டு அலசி கிளசி காய போட்டு அதை இது பண்ணுமே. இப்படி இதே மாதிரி நம்மளை விட நம்ம வளர்க்குற பிராணிகள் ரொம்ப வாயில்லாத ஜீவனாக இருந்தாலும் பாசமாக இருக்குங்க.
நாயாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் இதுகளை கூட்டிகிட்டு போய் வெளியில் நிற்க தண்ணி இன்னி ஊற்றி நம்ம எப்படி ஒரு யூரின் போகிறோமோ கழுவுறோமோ அதே மாதிரி ஆடு நைட்டு ஃபுல்லாக யூரின் போயிருந்தால் அதை கழுவி விடுறது, அதே மாதிரி நாய் யூரின் போயிருந்தால் அதை கழுவி விடுறது, இந்த மாதிரி வேலையில் கூச்சம் இல்லாமல் செய்வேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஆடு மாடுகள் இதுக்கு மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன். சரிண்ணே, இப்போ பட வாய்ப்புகள்லாம், ஏன்னா இப்போ இந்த 2021 நீங்கள் பயங்கர பிஸியாக இருக்க போகிறீங்க, இன்னும் நிறைய அடுத்தடுத்தெல்லாம் மக்களுக்கே நிறைய சுவாரஸ்யமான தகவலாம் நீங்கள் சொல்ல போகிறீங்க, அது உங்கள் நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும். என்னன்னாக்கும் இப்போ உங்களுக்கு பட வாய்ப்புகள்லாம் இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை, இப்போ வந்துச்சுன்னா அந்த 2021 நான் வந்து அடிச்சேன்னா இந்த ஜாக்பாட்டு தான் படம் அடிக்க போகிறேன், இந்த மாதிரி கதை ஒன்று இப்போ ரெடியாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி என்ன கதை ரெடியாக இருக்குது? இப்போ வந்து மாமனிதன் முடிச்சுட்டு வந்தேன், அடுத்து அமீரன் படம் பண்ண போகிறேன். வந்ததுலேருந்து அரசு அரசுன்னு அரசாங்கத்துக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, எதுவும் கட்சி கட்சியில் நிற்க போறீங்களா? நான் எப்பவுமே புரட்சி தலைவர் பாணி, நான் இல்லாமல் ஞான் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. அதே மாதிரி எங்க வீட்டு பிள்ளை படம் பார்த்தீங்களா? நானிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டா, உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார். புரட்சி தலைவி ஐயா அவர்களுக்கு அப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், மக்களால் நான் மக்களுக்கா நான், அதாவது உங்களால் நான் உங்களுக்கா நான் அப்படின்னு ரெட்டலையத்தை காட்டுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் கிழது கட்டையில இருந்து ரெட்டலையத்தை அப்படி இருக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்தாலும் இன்னைக்கு நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த இது வந்து நம்ம எடப்பாடி முதல்வர், துணை முதல்வர் ஓபிஎஸ் ஐயா இரட்டைக்குள்ள துப்பாக்கி மாதிரி செஞ்சு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கொரோனாவில் வந்து நீச்சடித்து போன ஒரு தமிழ் தலைவனந்து நெல்லடான் சிங்கம் மாதிரி போனவர் நம்ம எடப்பாடி ஐயாவும், துணை முதல்வர் ஓபிஎஸ் ஐயா அவர்களும் அப்படி போய் எல்லாமே சிறப்பானதை அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க. அதாவது எது யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்கன்றது ஷார்ட்டாகவே முடிச்சிட்டீங்க. சரிண்ணே, அப்புறம் வந்துட்டுண்ணே இப்போ நடிச்சிட்டு இருக்க படங்கள் இந்த வரிசையில் இப்போ அமீரன் படம் வேற சொல்லியிருந்தீங்க, ஸோ அந்த பாணியில் அதாவது இதுவரையும் பண்ணதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களமாகனா எதை தேர்வு பண்ணுவீங்க? நான் இப்படி தான் நடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் ஒரு கதை அமைய மாட்டேங்குதேப்பா அப்படின்னு எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நான் வந்து சங்கர் சார் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா இந்த கமலஹாசன் ஐயாவுடைய கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்தியன் 2 அவர் மாதிரி வயசான ஆளாக, இன்னொரு இளம் கமலஹாசன் மாதிரி அப்படி உட்கார்றது, அப்படி பார்க்குறது, அப்படி இருக்கிறது, இப்படி வரணும்னு, இப்படி நடிக்கணும்னு எனக்கு ஆசை. சென்னே, இப்போ வந்துட்டு இந்த நிறைய கொள்கைகள்லாம் இருக்குண்ணே ஒவ்வொருத்தருக்கும், உங்களோட கொள்கை அதாவது இப்போ நீங்கள் அரசியல் களத்தில் இறங்கிவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட கொள்கை என்னவா இருக்கும்னே? இந்த கொள்கையை நான் கொண்டு வராமல் விட மாட்டேன் சாமி அப்படின்ற மாதிரி என்ன கொள்கையை வந்து கடைபிடிக்கணும்னா வந்து இன்னைக்கு 3 வேளை சாப்பாடு ஒரு மனிதனுக்கு, அதே மாதிரி பெண்களுக்கு, அதே மாதிரி நல்ல கல்வி, நல்ல ஆரோக்கியம், அதே மாதிரி மருத்துவம், நல்ல வெளிச்சம், இதுதே ஒரு மனிதனுக்கு தேவை. இதை கொடுத்துட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. சரி, நம்ம உலகத்திலேயே எல்லாரும் பார்த்து ரசித்த ஒரு விஷயம் பிக் பாஸ். இந்த பிக் பாஸில் ஒரு கலை கலக்கினீங்களே, எப்படிண்ணே? நல்லா இருக்குது, பிடிக்கலையா? கலக்கலை, என்னன்னா என்னை பிக்பாஸ் கூப்பிட்டாங்க, அப்போ நான் போயிருந்தேன். போகும்போது இப்போ பார்த்தா முதல்ல யார் வாரா போறா அப்படி இப்படின்னா சொல்லவே மாட்டாங்க. அங்கே போய் பார்த்தாத்தே எவனும் நிற்கு, எட்டுக்கு வந்ததும் நிற்கு, இங்கிட்ட அழுகதும் நிற்கு, இங்கிட்ட அழுகி போனதும் நிற்கு, இப்படி பல பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதில் தாண்டி ஜெயிச்சு வரவனே பெரிய வின்னர். அதில் உண்மையிலே முழுக்க முழுக்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. அந்த அவார்டு வந்து செய்ததுக்குள்ள அவார்டு வந்து சினேகனுக்கு தான் கிடச்சிருக்கணும், அவர் கிடைக்காம பாவம். அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல.
அது ரொம்ப இதாகிப்போச்சு. பரவாயில்ல, அடுத்து சினேகன் பெரிய பெரிய அவார்டெலாம் வாங்க போகிறாரு. இது மட்டுமா இல்லைண்ணே, நீங்கள்லாம் உள்ளே இருந்து அவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணீங்கண்ணே. நாங்கள்லாம் பார்த்து உண்மையிலே ஒரு டைம்லாம் அந்த பிக் பாஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது. நீங்கள் வந்து பரணியை அடிக்கிறதும் திட்டுறதும் அது வேற லெவலில் இருந்துச்சு. அதெல்லாம் எப்படிண்ணே ஒரு சிலது உங்களுக்கு சொல்லி கொடுத்தா பண்ணீங்களாண்ணே? அதுனா எங்களுக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லினா கொடுக்கல. எல்லாரும் ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க. இது என்னம்மா படம்மா ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு? இப்போ ஷூட்டிங்காக இருந்தால் காலையில் 7 மணிக்கு போகிறோம், சாயங்காலம் 6 மணிக்கு வருவோம், நிம்மதியாக படுத்துக்க போகிறோம். அதை விட்டுவிட்டு ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்டுன்னு சொல்லி நம்மளை ஸ்கிரிப்ட் பண்ணிடாம பார்த்துக்கிறேன்னு. இப்போ இந்த 2021 எத்தனை படம் கையில் வச்சுக்கீங்கண்ணே? இப்போ வந்து மாமனிதன் முடிச்சேன், நாக்காளி முடிச்சிருக்கேன், இந்த இப்போ வாத்தியார் பந்தாட்டம் குளூர் அது பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த இவர் செல்வராவனுடைய அசிஸ்டண்ட்டு படம் இதில் திருச்செந்தூரில் பண்ணாங்க, அந்த படம் முடிச்சிருக்கேன். அப்புறம் இது அச்சம்மா அது கடாட்சம் பண்ணியிருக்கேன். ஒரு 10-15 படம் முடிச்சிருக்கேன். இன்னும் பல படங்களுடைய பேர் எனக்கு சரியாக தெரியாது. இல்லைண்ணே, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களோட காமெடி வந்து அளவுக்கு அதிகமாக எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க வச்சது. நம்ம அதாவது எப்படின்னா நம்ம ஊரில் இயல்பாக இருக்கக்கூடிய காமெடியாக இருக்கும். சும்மா பக்கத்தில் போகிறப்ப ரோட்டில் போகிறப்ப ஒருத்தரை கூப்பிட்டு கலாய்க்கிற மாதிரி தான் உங்கள் காமெடி இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் எல்லா மத்தியிலையும் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கீங்க. எல்லாரோட வாழ்க்கையுமே லவ்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும்ண்ணே. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த லவ்வை பற்றி சொல்லுங்கள். நான் இந்த மூஞ்சிதான் யாராச்சும் லவ் பண்ணுவாள்? ஒரு பிள்ளைகிட்டேனா நான் போய் கேட்டேன், கண்ணே கலா உன் இதயத்தின் உருளா துதுக்கிதோ தாமரைப்பூ அப்படின்னு மூதேவி முகரையும் முஞ்சிப்பாரு, செருப்பு பிஞ்சு போவோம் அப்படின்னு நினச்சி அதோட பேசுனதே இல்லை. இது எதுக்குடா விடையா இருக்கு அப்படின்னு. டீ கடையை பற்ற வச்சம்மா, பாலை ஓட்டினம்மா, கிளாஸை கழுவுனம்மா, கடையை முடிச்சம்மா, ஒரு கோட்டை அடித்தம்மான்னு பேசாமல் இருந்துடணும். இந்த லவ் பிரச்சனைக்குனா நான் போக மாட்டேன். லவ்வில் சேர்த்து வைக்கிறதுக்கு பார்ப்பேன். அதுக்காக நீங்கன்னா உங்கள் லவ்வுக்காக எங்கேயே வீட்டுக்கு வந்துடாதீங்கப்பா, முடியாது. ஏண்ணே அப்படியே நான் 2-3 லவ்வை சேர்த்து வச்சிங்கன்னா உங்களோட பேர் இன்னும் வேற லெவலில் ரீச் ஆகும் தானே? நாடோடியிலே பெரிய ரீச் ஆயிடுச்சு, மறுபடிக்கு ரீச் ஆகணுமாண்ணா? வேணா சாமி, லவ் வேணா பொங்கச்சோறு வேணாம், நான் பாட்டுக்க என் புழப்பை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேண்ணே, ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ இன்னும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் வாழ்க்கையில் வேறு நிறைய ஈடுபட போகிறீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே நடு சென்று சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் கலகலப்பாக பேசிகிட்டு இருந்தால் நம்மளுடைய கஞ்சா கருப்பனோட இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். ஸோ இது மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸோட இன்டர்வியூஸை நீங்கள் பார்க்கணுமா, நம்மளுடைய நடு சென்று டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சட்டா, பாய். லவ்வில் சேர்த்து வைக்கிறதுக்கு பார்ப்பேன். அதுக்காக நீங்கன்னா உங்கள் லவ்வுக்காக எங்கேயே வீட்டுக்கு வந்துடாதீங்கப்பா, முடியாது. ஏண்ணே அப்படியே நான் 2-3 லவ்வை சேர்த்து வச்சிங்கன்னா உங்களோட பேர் இன்னும் வேற லெவலில் ரீச் ஆகும் தானே? நாடோடியிலே பெரிய ரீச் ஆயிடுச்சு, மறுபடிக்கு ரீச் ஆகணுமாண்ணா? வேணா சாமி, லவ் வேணா பொங்கச்சோறு வேணாம், நான் பாட்டுக்க என் புழப்பை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேண்ணே, ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ இன்னும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் வாழ்க்கையில் வேறு நிறைய ஈடுபட போகிறீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே நடு சென்று சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் கலகலப்பாக பேசிகிட்டு இருந்தால் நம்மளுடைய கஞ்சா கருப்பனோட இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். ஸோ இது மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸோட இன்டர்வியூஸை நீங்கள் பார்க்கணுமா, நம்மளுடைய நடு சென்று டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சட்டா, பாய்.